ஹலோ கைஸ், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் தான் உங்கள் நவீன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக இன்றைக்கி ஒரு பிளான், ஆள் இயர் வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. நம்ம இங்கேனா ஆளியர் பக்கம் கோட்டூர் பக்கத்துலேருந்து நானும் நம்ம ஃப்ரெண்டும் போயிட்டுருக்கோம். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வாடா சும்மா ஒரு விலாக் எடுத்து வரலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே கிளம்பிட்டேங்க. வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். இது என்னென்னா, சும்மா இங்கே எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஆலியரில் ஜீரோ வியூ பாயிண்ட்டுங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. ஆக்சுவலாக போலீஸ் ட்ரைனிங் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் போலீஸ் ட்ரைனிங்லாம் எடுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் எல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு எல்லாருமே மார்னிங் எல்லாமே வாக்கிங் அது வரைக்கும் போயிட்டு வருவாங்க ஜீரோ பாயிண்ட். இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு அங்கேருந்து வெளியிருந்து வரவங்களுக்கு செம ஸ்பாட்டுங்க. ஆனால் போய் பார்த்தாதே தெரியும். அப்படியே நம்ம போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டு இருக்கானே, அப்படியே பேசாமல் நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னோட ப்ளூடூத் மூலியமாக தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஹெல்மெட்குள்ளே தான் இருந்துச்சு. அது ரெக்கார்ட் பண்ணது எதுவுமே கேட்கல. சரி நம்ம திரும்ப ரெக்கார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. அப்படியே வந்துட்டு எடிட்டிங்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். வாய்ஸ் வந்து இது வரைக்கும் நான் என்னை பற்றி யார்ட்டி எதுவும் சொன்னதில்லை, எந்த வீடியோலையும் சொன்னதில்லை. என் பேர் வந்து நவீன். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். சும்மா வீக்லி ஒரு ரைட் ஷார்ட் ரைட் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணுறது அப்படியே நம்ம வந்து வீடியோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அடிக்கடிக்க வரும், மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் அதிகமாக வரும். நம்ம ட்ராவல் அண்ட் ஃபுட் ரிவ்யூ வீடியோவும் போடலான்ட்ருக்கோம். ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்கங்காட்டி அப்பப்போ லீவ் போட்டில் என்னால் போக முடியறதில்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரில. எனக்கு வீக்லி ஒரு நாள் கிடைக்கும், அதுவும் சண்டே பார்த்திங்கன்னா ஓவர் டைம் போயிடுவேன். அது இது நிறையா இருக்குது. ஆக்சுவலி எதுக்குன்னா என் கமிட்மெண்ட்ஸ் அதில் லாட் ஆஃப் ஆல் வாங்கலாம். அப்படியே வந்தாச்சு. இங்கேருந்து தான் நம்ம ஆலியர் ரோடு ஸ்டார்ட் ஆக போகுது. ஐ மீன் ஆலியர் ரோடு ஆலியர் போகிற வழி ரோடு. லெஃப்ட் சைடு ரைட் சைடில் போனீங்கன்னா ஆனமலை போகணும். லெஃப்ட் சைடில் போனோம்னா சுங்கம், சுங்கத்துலேருந்து தான் உடுமலை போகிற ரோடு எல்லாமே தெரியும். இது நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இதுதாங்க ஆலியார் ரோடு. இங்கேருந்து அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் போகணுங்க. அப்படியே நம்ம ஓ என் சேனல் யாராவது புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என் இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து நவீன் ட்ராவலர் தான் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன், ஏதாவது தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அப்படியே ஏற்றுக்கிறேன். நம்ம போயிட்டுக்கோம் கோட்டூருக்கு. கோட்டூரில் போயிட்டு இருக்கோம். கோட்டூரை தாண்டி அப்படியே போயிட்டே இருப்போங்க. கோட்டூர்லேருந்து கீழ் ரோட்டில் போயிட்டு அப்படியே வாங்கலாம். இதுக்கு மேலே பாருங்கண்ணா, அந்த ரோடே அப்படியே இந்தமாரி தான் அப்படியே ஒரு அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இதுக்கு மேலே தான் வேறு லெவலில் இருக்கும் இந்த ப்ளேஸ்லாம். நம்ம இங்கே வந்தோம்னா மேக்ஸிமம் இங்கெல்லாம் வந்தோம்னா மேரேஜ் ஆகிட்டு வரவங்க தான் இங்கே வந்து அந்த மாட்டு வண்டியில் வந்துவாங்க. அதில் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுப்பாங்க, நிறையா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இன்னும் வால்பாறை இன்னும் போனது இல்லைன்னா, இந்த வண்டியில் நம்ம டாமினர் எடுத்ததுலேருந்து இன்னும் போகிறது இல்லை. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதுவும் ஒரு வ்ளாக் எடுத்து போடுறேன். இவ்வளோ நாள் நான் வண்டி வாங்கி ஒரு 7 மாதம் என்னமோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 7 மாதம் ஆக போகுது. நான் இது வரைக்கும் வீடியோ எதுவும் எடுக்கல. ஏன்னா ஒரு இதுவும் கிளாரிட்டியாக போடணும். வீடியோ வந்து ஒரு யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும், கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் என்ன சொல்கிறேன், அப்போ தான் கொஞ்சமாவது பார்க்குற அளவுக்கு இருக்கும், இல்லாட்டி தலைவலிக்கும். இவ்வளோ நாள் அதுக்கொசரம் தான் வெயிட் பண்ணி நான் ஃபோனில் தான் இதை ஆக்சுவலாக ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன் நான் ரெக்கார்ட். கேமரா வாங்கலான்னு பார்த்தோம்னா எடிட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ நாலேஜபிள் தான் இல்லை. லேப்டாப் வாங்கணும், கேமரா வாங்கணும்னா லேப்டாப்பு அது இதுன்னு நிறைய வாங்கணுங்க. மைக்கு இப்போ நம்ம இப்படி ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக இந்த மாதிரி ஷார்ட்ஸாக எடுத்து இது வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட்ஸாக இனிமேல் கண்டிப்பாக வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே போடலான்னு. வீக்லி ஒன்ஸ் ஷார்ட்ஸாக இருந்தால் வீக்லி 2 ஷார்ட்ஸ் போடலாம் கண்டிப்பாங்க. நான் எவ்வளோ ரெக்கார்ட் பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து எடிட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் கொடுக்குறேன். ஒரு நல்லதாக தான் கொடுப்பேன். கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூடவே அந்த பெல் ஐக்கான் அப்படியே தட்டி விட்டு போயிடுங்க. நீங்கள் பாருங்களேன், அந்த சின்ன பசங்க அப்படியே சைக்கிளில் நம்ம போகிறோம், நம்ம வண்டி ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறோம், எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை ஓவர்டேக் பண்ண வர்றாங்க எல்லாமே. நம்ம போகிறதே 6 வீலர். அவன் அந்த எல்லோ ஷர்ட்டில் பார்த்தோம்ல, அந்த பையன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர்றான் சைக்கிளில், நம்மளாலாம் ஓட்டவே முடியாது. அந்த மேட்லேயே அப்படி ஓட்டிட்டு வந்து இந்த நம்ம பின்னாடியே தான் வந்துருந்தான். நான் கண்ணாடியில் பார்த்துட்டே தான் வரேன்.
இப்போ எல்லாமே எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, யாராவது பின்னாடியே வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு பயந்து வண்டியை முறுக்கிட்டு ஸ்பீடாக ஓட்டுறது தயவு செஞ்சு அப்படி போயிடாதீங்க யாரும். இப்போ நம்ம இருக்கிற ஊரில் இருக்கிற கண்டிஷனுக்கு சும்மா வண்டியை முறுக்கினாலே 1000 ரூபா ஃபைனா, டபுள்ஸ் போனால் ஹெல்மெட் போடாமல் போனால் 1000 ரூபா ஃபைனா, டபுள்ஸ் சாரி 10000 ரூபா ஃபைனுட்டு இருக்காங்க, ஓவர் ஸ்பீட் பண்ணால் ஃபைனு, அது இது நிறைய இருக்குது. பாருங்க நம்ம ஆழியார் ரோடு கிட்ட வந்தாச்சு, ரைட் சைடில் போனோம்னா ஆழியாறு, நல்லா பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் போகணும், நம்ம ரைட் சைடில் போனால் ஆழியாறு, இதில் லெஃப்ட் சைடு நம்ம போகணும். லெஃப்ட் சைடில் போனோம்னா இதுலேருந்து 100 மீட்டர். இது என்னடா அது, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணிட்டான் அதுக்குள்ளே, அதுக்கொசரம் வண்டி அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு பேசிட்டு அப்படியே போகலாங்க. வாங்க இதுக்கு மேலே நான் கொஞ்சம் வைட் ஆங்கிளில் போட்டு நான் வீடியோவாக டைம் ஸ்லாப்பில் எதுவும் எடுக்காமல் அப்படியே வீடியோவும் எடுக்கிறேன். வாங்க இதிலே போயிட்டே இருந்தோம்னா இந்த ரோட்லலாம் கொஞ்சம் பார்த்து போங்க, அடிக்கடிக்க மான் வரும், திடீர்னு மான் வரும், குரங்கு அதிகமாக இருக்குங்க இந்த ஏரியாவில், ஆலியர்லேயே எல்லாமே குரங்கு அதிகமாக இருக்குது. இப்போது பார்த்து போங்க தயவு செஞ்சு, குரங்கு ஏதாவது நாய் ஏதாவது குறுக்க வரும், நாயெல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. இப்படியே போயிட்டே இருக்கலாம், வாங்க பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு போகிறேன். இதுலேருந்து நம்ம ரைட் சைடில் போகணும், நம்ம பொள்ளாச்சிலேருந்து வந்தோம்னா இந்த லெஃப்டாக தாங்க வருவோம். இதே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பேக் சைட்லேருந்து போனோம்னா போனால் ஆழியாருங்க. இதான் நம்ம இந்த ரைட் சைடில் தான் போகணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா அங்கேருந்து பொள்ளாச்சிலேருந்து வந்தோம்னா லெஃப்டில் போகும், ரைட் சைடில் போகணும் ஆழியாருக்கு. அப்படியே வாங்கலாம், இந்த ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே தயவு செஞ்சு எல்லாருமே பார்த்து போங்க, நாய் குறுக்கால வரும், கண்டிப்பாக குரங்கு குறுக்கால வரும், ஏமாந்தால் மானே இருக்கலாம் வரலாம். இது நம்ம டேமோட பேக் சைட் போயிட்டுருக்கோம், 0 பாயிண்ட், ஆலியர் 0 பாயிண்ட் சொல்லுவாங்க இந்த பிளேஸ் தான். நம்ம இங்கே புதுசாக நம்ம கேமரா மாட்டிகிட்டு வந்தங்காட்டி அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தவங்க வந்து எட்டி எட்டி பார்த்துருந்தாங்க. நம்ம புதுசாக இருக்குல்ல, இப்போ போயிட்டே இருக்கிறோம், வாங்களேன் போவோம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஆஃப்ரோடிங் மாதிரி தான் இருக்கும், நம்ம இன்னும் ஆஃப்ரோடிங் நம்ம வண்டி இறக்குனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கோம். இது அந்த ஆலியர்லேருந்து வர வாய்க்காலுங்க, அப்படியே முன்னாடிலாம் நல்லா நீட்டாக இருந்துச்சு, இப்போலாம் அப்படியே ரோடெல்லாம் எல்லாமே ரொம்ப மோசமாகி போச்சு. இதுக்கு மேலே தான் ஆஃப்ரோடு வரப்போகுது, கொஞ்சம் பார்த்து போங்க, எல்லாம் பெரியவங்களாம் இருப்பாங்க எல்லாம். அப்படியே போயிட்டே இருப்போம். இதான் நம்ம வண்டியை ஃபஸ்ட் டைம் ஆஃப் ரோடிங் கொண்டு போயிட்டுருக்கோம், இது இதுக்கு முன்னாடி கொண்டு போனது இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். நல்லா தான் இருக்குது, சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. என்ன டபுள்ஸ் உட்காரவங்க தான் பின்னாடியை கொஞ்சம், நம்ம நார்மலாக போயிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரேசிங் கொடுத்தோம்னா அவங்க பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்குது. நான் இது வரைக்கும் பின்னாடி இந்த நம்ம வண்டியில் உட்காந்து பின்னாடி போகலைங்க, பின்னாடி உட்காந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் எல்லாருமே சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் சொன்னாங்க தள்ளுற மாதிரி இருக்குது, தள்ளுற மாதிரி இருக்குது. நார்மலாக 250 பார்த்தீங்கன்னா லேடிஸ் உட்காரலாம் பின்னாடி. எங்கள் அம்மா வந்து திருப்பூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் வண்டியில் பின்னாடி உட்காந்துட்டு வந்துருந்தாங்க, எனக்கே ஆச்சரியமாக போச்சு. இந்த வண்டியில் உட்காரவே முடியாதே, ஐயோ அம்மா அம்மா வந்தால் சத்தம் போடுவாங்களே அப்படி இப்படின்ட்டு உட்கார முடியாது, பஸ்ஸில் அனுப்பிச்சி விட்டுலாமான்லாம் பிளான் போட்டேன். அப்படியே வந்துட்டோமா, நம்ம இங்கேருந்து வண்டி இங்கே தான் நிறுத்திட்டு போகணும், இங்கே நிறுத்திட்டு அப்படியே நடந்து போகலாம். வாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வேறுகாலில் போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாலை போட்டிருக்கோம், அதுக்கொசரம் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கோம். இங்கடா துண்டு காணோம்லாம் கேட்குறேன், துண்டு வண்டியில் வச்சுருக்கேன், எல்லா பக்கம் வெளியே போகிறப்போ இது பண்ண முடியாது. இது ஒரு 0 பாயிண்டில் லாஸ்ட் எண்டு வியூ, டேமோட எண்டு இதுதான் லாஸ்ட் அந்த பிளேஸுங்க. நம்ம கீழே டேம் கிட்டே போயிட்டு வரலாமாங்க, அப்படியே டேம் வியூ பார்க்கலாம். இதான் அந்த இந்த ரோடு எந்தில் பார்த்துருப்பீங்கன்னா பூஜை படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, பூஜை படத்தில் விசால் கார் ஓட்டிட்டு வருவார் இந்த சீன்லலாம். அதான் நம்ம அப்படியே போகிறோம் முன்னாடி டேம் கிட்ட. நம்ம ஃப்ரெண்டு தான் இன்றைக்கி வந்து கேமராமேனாக யூஸ் பண்ணிருக்கோம், பாருங்களேன் அப்பப்போ நம்மளே வேணுன்ட்டு முந்திட்டு முந்திட்டு போயிடுவார். நம்ம போயிட்டு இருக்கிறதோட எடுக்கலான்னா, நம்ம போயிட்டு இருக்கிறத எடுறான்னு சொன்னோம்னா அவர் வாட்டுக்கு போயிட்டு இருப்பார், நம்மளை வந்து முன்னாடி போயிடுவார், நம்மளை ஓவர்டேக் பண்ணி பண்ணிட்டு.
இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் வந்ததே இல்லை, இவ்வளோ நாள் இங்கே இருக்கிறோமே ஆலியர் பக்கமே வந்ததில்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. பக்கம் போக போக எனக்கு கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு. இதில் வேற ஆந்தை வேற அந்த மலை மேலே, லெஃப்ட் சைடு மலை மேலே இருந்து கத்து கத்து கத்துச்சா. எனக்கு என்னமோ மாதிரி கழுகுலாம் இங்கே நிறையா பார்த்தேங்க. என்னால் வெறுங்கால நடக்க முடியல, இருந்தாலும் அப்படியே போயிட்டு இருக்கேன். பில்லு மேலே நடந்து அப்படியே அந்த பாறையை பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்கேன். அப்படியே போவோம். எல்லாம் செப்பல் போட்டுவாங்க. இங்கே நிறைய கிளாஸஸ்லாம் நிறைய உடஞ்சிருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு யாராவது வந்தால் இங்கெல்லாம் கிளாஸ்லாம் யாரும் உடச்சி உடச்சிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். அதை ஒரு ஓரமாவது போட்டுப்பாங்க நிறைய பேர். அப்படியே டேம் வியூ பாருங்களேன், வேற மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் நான் போட்டில் ஆலியர்லேருந்து வரும்போது போட்டில் இந்த லாஸ்ட் வரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ பார்த்தது இது இந்த லுக்கே வேற மாதிரி இருக்கு. சில பேர்த்துக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தால் இதெல்லாம் சரியான ப்ளேஸுங்க. அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, தனியாக யாரும் வராதிங்க. ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்துட்டு போயிட்டு போங்க. யாரும் வந்துட்டு ரவுஸ்லாம் பண்ணிட்டு போக வேண்டாம். அப்படியே வந்துட்டு இது இந்த தண்ணியெல்லாம் யாரும் இறங்காதீங்க. இந்த இடம் ரொம்ப ஆழமான இடம், பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியாது. எனக்கு என்னென்னா என் ஃப்ரெண்டு வந்து இங்கே குளிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணோம். யாரும் தயவு செஞ்சு நம்ம ஆள் இல்லாத இடத்துல வந்து தண்ணியில் யாரும் இறங்காதீங்க. வாங்க அப்படியே போகலாம். தயவு செஞ்சு தண்ணியில் யாரும் இறங்காதீங்க. தண்ணியில் இறங்கி இங்கே வந்து நம்ம உள்ளே சிக்கிட்டோம்னா ஒருத்தருமே காப்பாற்றுறதுக்கு இல்லை. நம்ம அப்படியே போயிட்டு ஆலியார் வியூ பார்க்க போகலாங்க. அப்படியே பார்த்துட்டு இவ்வளோ தூரம் கொஞ்சம் நடந்து வரணும். வண்டி மட்டும் அப்படியே நிறுத்திட்டு நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வண்டி இப்போ தான் வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஃப்ரெண்டு ஆஃப் ரோடிங் போயே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ரோட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். வந்ததுக்கு ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு அப்படியே எடுத்துட்டு வாங்க. இதுலேருந்து இதை லெஃப்டில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஆலியர். இதுக்கு மேலே பாருங்களேன் இந்த இது, இந்த ரோடே அப்படியே சொக்க மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க ஆலியர் வந்தாச்சு. நம்ம டேம் வியூ தான், நம்ம டேம் வியூ ஆலியர். இது ஆக்சுவலாக ஃபாரினர்ஸ் கட்டினதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் அப்பா சொல்லியிருக்காங்க. நான் அடிக்கடிக்க இங்கே ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் ஏமாத்திட்டு ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆலியர் அடிக்கடிக்க வந்துடுவேன். இந்த ரைட் சைடில் பார்த்தோம்னா ஒரு அணைக்கட்டு இருக்கும், அங்கே வந்து குளிச்சுட்டு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆலியர் உள்ள ஒரு வியூ பார்த்து அறிவு திருக்கோயில் இருக்கு. இங்கே இங்கே வந்தோம்னா பார்த்தோம்னா நிறைய பேர் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இதுதான் அந்த அறிவு திருக்கோயில். இப்போ நம்ம உள்ளே போக முடியாது, இருந்தாலும் சண்டே டைமில் எல்லா டைமிங் இருக்குது. உள்ளே போகிறக்கு என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா. அப்படியே இங்கே யாரும் வந்தால் சாப்பிட்றதுக்குள்ள சிரமமாக இருக்கும்ல நினைக்கணும். பியூர் வெஜ் கௌரி கிருஷ்ணா இருக்குது, நம்ம பொள்ளாச்சி ஃபேமஸான கௌரி கிருஷ்ணா, அறுநூற்றில் ரெண்டு மூணு இது இருக்குது. சாப்பிட்றதுக்குலாம் எந்த பயப்படவும் வேண்டியதில்லை. வெஜ் ஹோட்டல், நான்வெஜ் ஹோட்டல்லாம், பியூர் வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ் ஹோட்டலும் இருக்குது. வந்தோம்னா நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக ஃபுட் ரிவ்யூ போடுறோம், இதுக்கோசரமே போடுறோம். இதுக்கு மேலே பாருங்களேன், அப்படியே நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு டேம் கிட்டே போயிட்டு அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் எடுப்போம் பாருங்க. அப்படியே போயிட்டே இருக்கும். தயவு செஞ்சு யாரும் ஸ்பீடாக போயிடாதீங்க. இந்த பெண்டு தான் நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன், ரொம்ப மோசமான பெண்டு இது. நம்ம ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம், இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் பார்த்து போகணும். அந்த ஸ்லோவாக போகிறப்போ என்னடா இவன் திக்கி திக்கி பேசுகிறான், இவன்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து என்னடா பண்ண போகிறான் அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போட்டிருக்கோம். நான் ஸ்கூல் படிக்கிறப்போலாம் இங்கெல்லாம் நடந்து போயிட்டுருப்போங்க. இங்கேருந்து அந்த அறிவு திருக்கோயில் வரைக்கும் நடந்து போயிட்டு வருவோம். அப்போல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் ஏமாற்றிட்டு வருவோம். இங்கே வந்து லெஃப்ட் சைடில் திட்டில் உட்காந்துருப்போம். இங்கேயும் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒரு காலேஜ்லேருந்து வந்திருப்பாங்க போல். ஃபுல்லாக கேர்ள்ஸாகவே இருக்காங்க. இங்கே எப்படி வந்தாலும் வண்டி ஓரத்தில் பார்க் பண்ணிட்டு எல்லா பக்கம் ரவுண்ட் அடிக்கலாம். வண்டி எப்போவுமே சேஃபாக இருக்குங்க. இங்கே வந்து யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க. என்ன நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் குரங்கு தான் உள்ளே பூந்துடும். குரங்கு உள்ளே பூந்து விளையாண்டுரும். பார்த்தோம்னா ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது வண்டியில். இதுதான் டேமோட என்ட்ரன்ஸ் பார்க்குக்கு போகிறதுக்கு. இதே பார்த்தீங்கன்னா இப்படி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மீன் கடை இருக்குது, தமிழ்நாடு மீன் கடை, ஆலியோரத்தோட ஆலியோர் மீனே தான். இதே லெஃப்ட் சைடில் அதை தாண்டணும்னு ஒரு ரெண்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மீன் கண்காட்சி இருக்குது. அப்படியே நம்ம இதாங்க, அவ்வளோதாங்க, இங்கே தான் ஆலியார் வியூ. அப்படியே நம்ம கிளம்பியாச்சு, அப்படியே போகலாங்க. மறக்காமல் நவீன் ட்ராவலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னடா இவன் ஒன்றுமே காமிக்காமல் பேசிட்டு மட்டும் போயிட்டானே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் வந்தேன் அப்படியே ஒரு வ்ளாக் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான்.
சும்மா எடுத்துட்டு அப்படியே டேம்லாம் பார்த்துட்டு போகலாம். ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு. ஸ்கூல் படிக்கும்போது அடிக்கடிக்க வந்துட்டு இருப்பேன், மாசத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் வந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு சரி அப்படியே டேம்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான், நம்ம போயிட்டு போகிற வழியில் நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அப்படியே பார்த்துட்டு இருக்க போயிடலாங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அதாங்க, அவ்வளோதான். நம்ம இந்த வ்ளாக் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம், முடிஞ்சு இந்த வீடியோ. நவீன் ட்ராவலரை சப்ஸ்கிரைப்